Today we are going to learn about new words learning. Okay, let's start now. First word, toiletries. சுத்தம் செய்வதற்கு பயன்படுத்தப்படும் சோப்பு, பற்பசை போன்ற விஷயங்கள். அதாவது நம்ம குளிப்பதற்கும், நம்ம ப்ரஷ் பண்ணுறதுக்கும், நம்ம துவைப்பதற்கும் இந்த திங்ஸுக்கு நேம் தான் என்ன அப்படின்னா டாய்லெட்ரீஸ். ஓகே, ஐ வென்ட் டு பை சம் டாய்லெட்ரீஸ். நான் டாய்லெட்ரீஸ் சம்மந்தமான பொருட்களை வாங்க போனேன். ஓகே, அண்ட் செகண்ட் ஒன், லேட். அதாவது தமிழில் சிறு பையன். எ யங் லேட் த ஹெல்ப்டு மீ டு கேரி மை லக்கேஜ். ஸோ ஒரு சின்ன பையன் உதவி மூலியமாக என்னுடைய லக்கேஜை தூக்குறதுக்கு நான் ஒரு சின்ன பையனை பயன்படுத்தினேன். அண்ட் நெக்ஸ்ட், ஜஸ்ட, அதாவது தமிழில் வேடிக்கை செய்பவர் அல்லது கோமாளி. முன்னோர் காலத்தில் அரசர்கள்லாம் வாழ்ந்துருப்பாங்க, அவர்களை மகிழ்விப்பதற்காக உள்ளவங்க பேர் தான் என்ன அப்படின்னா ஜஸ்டர். ஓகே, தி ஜஸ்டர் த மேடு எவ்ரி சைல்டு லவ். இந்த கோமாளி அனைத்து குழந்தைகளையுமே சிரிக்க வச்சார்னு அர்த்தம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட், ஓமன். தமிழில் சகுனம். நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, இன்றைக்கி காலையில் யார் மூஞ்சில் முழிச்சனே தெரியல, எனக்கு சகுனமே சரியில்லை. நல்ல சகுனமும் இருக்குது, கெட்ட சகுனமும் இருக்குது. ஸோ சகுனமோட இங்கிலீஷ் மீனிங் தான் என்ன அப்படின்னா ஓமன். அண்ட் நெக்ஸ்ட், ஆயிஸ்டர். தமிழில் வந்து சிப்பி. ஸோ கடலை வாழக்கூடிய அந்த சிப்பி மூலியமாக முத்து எடுத்து நம்மளுக்கு தேவையான அலங்கார பொருட்கள் செய்வாங்க. ஸோ ஆயிஸ்டர்னால் தமிழில் என்ன, சிப்பி. அண்ட் நெக்ஸ்ட், பட்டர் மில்க். ஸோ தமிழில் வந்து மோர். ஸோ இது நம்ம அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தினது கிடையாது, இந்த பட்டர் மில்க்ன்ற வேடை. ஸோ மோகோட இங்கிலீஷ் மீனிங் தான் என்ன அப்படின்னா பட்டர் மில்க். அண்ட் நெக்ஸ்ட், காஃப். அதாவது தமிழில் கன்றுக்குட்டி அல்லது முழங்காலுக்கு கீழே காலின் பின்புகம் உள்ள ஒரு பகுதி. ஸோ சின்னதாக கன்றுக்குட்டி இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு அனதர் மீனிங் தான் காஃப். நம்ம காலுக்கு பின்புகம் பார்த்தோம் அப்படின்னா சின்னதாக முட்டி எலும்பில் பிளாக் கலரில் இருக்கும். ஸோ அதான் என்ன அப்படின்னா காஃப். அண்ட் நெக்ஸ்ட், ரூஸ்டர். ரூஸ்டர் தமிழ் சேவல். ஸோ சேவலுக்கு அனதர் டேம் ஒன்று இருக்குது, காக். ஸோ ரூஸ்டர்னால் என்ன அப்படின்னா சேவல். அண்ட் நெக்ஸ்ட், பெட்பக். ஸோ பெட்பக்னால் தமிழில் மூட்டை பூச்சி. நம்ம வீடுகளில் பெட்டில் இந்த மூட்டை பூச்சி இருக்கும், நம்மளுடைய இரத்தத்தை உறிஞ்சு அது வாழுது. ஸோ பெட்பக்னால் என்ன தமிழில், மூட்டை பூச்சி. அண்ட் நெக்ஸ்ட், லெஃப்ட் ஓவர்ஸ். தமிழில் எஞ்சியவை, நம்ம நேற்று நைட்டு வச்ச சாப்பாடு எல்லாமே எஞ்சி போச்சு அல்லது மீதமாகி போச்சுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ அதுதான் என்ன அப்படின்னா லெஃப்ட் ஓவர்ஸ். லெஃப்ட் ஓவர்ஸ்னால் தமிழில் எஞ்சியவை. காட் பிளெஸ் யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ டு ஆல்.